Hey guys, finally Honda oda Shine 150 பாத்தீங்க அப்படினா இந்தியால லான்ச் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்குற இந்த மாடல் Shine 150 அப்படிங்கற பேர்ல இந்தியால கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. என்ன பிரைஸ்ல என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ல இப்போ நீங்க பார்க்குற இந்த Shine 150 லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல கொஞ்சம் டீடைலா நாம பார்க்கலாம். ஒரு நல்ல அஃபோர்டபிள் பிரைஸ்க்கு பெஸ்டான ஒரு 150 cc commuter bike Honda கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. So, in the bike full and full details in the video paakalam. Ungalku indha video pidichirundha like panikonga, mudinja subscribe panikonga. Honda pathinga appadina ipo recent SP 125 oda design pattern la SP 160 abdingra bike vandu launch panniranga. 1,17,000 rupees actual price kuduthirukanga. Indha Shine 150 ku pathina 1,15,000 rupees actual price la launch panna poradha announce panniranga. Ipo neenga paakra indha bike oda design ungalku pidichiruka abdingra video oda comment section la comment பண்ணுங்க. இந்த Shine 150 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கூடிய Shine ஓட அதே டிசைன் பேட்டர்ன்ல தான் இருக்குங்க. அதுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. பட் ஒரு சில டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பைக்கோட ஹெட்லாம்ப் ஆகட்டும் இல்ல இந்த பைக்கோட டெயில் செக்ஷனா இருக்கட்டும் இந்த மாதிரியான பிளேஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் வந்து டிஃபரன்ஸ்க்காக இருக்கும் Shine 150ல அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு கம்யூட்டர் 150 cc அப்படி நம்ம சொல்லலாம். 1,15,000 ரூபாய் அப்படிங்கும்போது டெஃபினட்டா 1,40,000 குள்ளே நம்மளால வந்து ஆன் ரோட் பேஸ்ல இந்த பைக்கை வந்து பை பண்ண முடியும். இந்த பைக்கோட டிசைன் பிடிச்சிருக்காங்கறது இப்ப பார்த்து சொல்லுங்க. இந்த பைக்கோட ஹெட்லாம்ப் பாத்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லாம்ப், இண்டிகேட்டர்ஸ், ஹாலஜன் பல்ப் வந்து கொடுத்திருக்காங்க. 149 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. கிக் ஸ்டார்ட் இந்த பைக்ல அவைலபிளா இருக்கு. 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 55 km/h மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் Honda அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்குற அனலாக் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் தான் கொடுக்க போறாங்க. டிஜிட்டல் இதுல கிடையவே கிடையாது. மேபி இந்தியால இந்தியன் வேரியன்ட்ல SP 160 ஓட அந்த ஒரு கிளஸ்டர் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் கொடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி பிரைஸ் கட் ஆஃப் பண்றதுக்காக நமக்கு அனலாக் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரும் கொடுக்கிறதுக்கு அதுமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 31 mm ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல ட்வின் ஷாக் அப்சர்வரும் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் ரியர்ல ட்ரம் பிரேக்கோட தான் லான்ச் பண்றாங்க. மேபி ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஹையர் வேரியன்ட் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கோடையும் சிங்கிள் சேனல் ABS ஓட கூட வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்குது. எவ்ரிடே யூசேஜுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த பைக்கை வந்து சூஸ் பண்ணலாம். ஹோண்டா அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுடைய அந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். எவ்ரிடே யூசேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக்கில் ஒரு சிட்டிக்குள்ளே நான் ரெகுலராக நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பைக்கை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த பைக் வந்து ரொம்பவே பர்ஃபெக்ட்டா இருக்கும். சிங்கிள் சீட் செட்டப் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபேமிலிக்கு பர்ஃபெக்ட்டான ஒரு பைக்கா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஷைன் மாடல் பிடிக்கும் ஹோண்டால அப்படின்னா இந்த ஷைன் 150 வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து பிடிக்கும். ஏன்னா நல்ல ஒரு பெஸ்டான ஒரு லுக்கும் கொடுத்திருக்காங்க. நல்ல அந்த பெயிண்ட் ஸ்கீம்ஸ் அதாவது கலர்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரெண்டான கலர்ஸ்ல டியூல் டோன் கலர்ஸ்ல வந்து வரப்போகுது. சைட்ஸ்ல அங்க எக்ஸாஸ்ட் எல்லாமே கொடுக்க போறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பைக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது. பில்லியனுக்கு கிராப்ரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் பார்க்கறதுக்கு நல்ல பில்டு குவாலிட்டியும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அலாய் வீல் 17 இன்ச்லையும் கொடுத்திருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்ஜின்ல பர்ஃபார்மன்ஸ் 12 HP 12 Nm டார்க்லாமே கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த பைக் ஹோண்டா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போறதா அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பத்தின டீடைல்ஸ் வேற ஏதாவது தெரியணும்னா காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.